வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும், நிறைய வாஷ் பண்ணால் அந்த மட்டனில் டேஸ்ட் போயிடும். இப்போ மட்டன் வாஷ் பண்ணியாச்சு. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது கறி நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள். நெய் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 50 கிராம் அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, தண்ணி ஊத்தாம ஓரளவுக்கு பல்ஸ்ல அரைச்சாவே போதும். இந்த மாதிரி பண்றப்ப குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கா கிடைக்கும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டது நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தனியா தெரியும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 4 கொத்து புதினா தழை போட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நூறு கிராம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது தண்ணி இல்லாமல் வறண்டு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு தூள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அப்போயே இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ மசாலா வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கறி ஆட் பண்ணிடுங்க. கறியில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கை கியூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க தோலோடு கட் பண்ணி போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாதி எலுமிச்சை மிளத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த மசாலா தண்ணி இருக்கனால அதுவே ஊற்றிடுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2-3 விசிலுக்கு குக் ஆகிடுச்சு. டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நெய் சாதம் இல்லை வெறும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.